அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 60 நாள் ஆகிடும். ஏன்னா இப்போ அடுத்தது வந்து லே லடாக் பிளான் வேறு ப்ராசஸில் இருக்கா. இது என்ன டெல் ஐடி இல்லையா? இது இந்த ரேடியேட்டர் கார்டை வந்து நான் கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஓபி கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரிசீவ் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. இந்த ஐபிஆர் ரெக்கார்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருந்தனால வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 60 நாள் ஆகிடும். ஏன்னா இப்போ அடுத்தது வந்து லே லடாக் பிளான் வேறு ப்ராசஸில் இருக்கா. அதுக்கு முன்னாடி இது வந்து அன்பாக்சிங் பண்ணி வண்டியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம் தான் ஒரு பிளானில் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வென்ச்சருக்கு வந்திருக்கா இல்லை எக்ஸ்பல்ஸுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இது டெயில் டைடி தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், அட்வென்ச்சருக்கா இல்லை எக்ஸ்பல்ஸ்க்கான்ட்டு. வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ரைட், இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓப்பன் கரோ. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்பல்ஸுக்காக இருக்கும். சரி, ஏதோ ஒரு ரெண்டில் ஏதோ ஒரு வண்டிக்கு வருது வந்திருக்கு. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே ஏதாவது பேப்பர் வச்சுட்டு எக்ஸ்பல்ஸாக அட்வென்ச்சரானு சொல்லி ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். இது என்ன டெயில் ஐடி இல்லையா? இது ரேடியேட்டர் கார்டு வந்துருக்குங்க. ஐயோ ஐயோ, நான் டெயில் ஐடின்னு நினச்சிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். இது ஆக்சுவலாக வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டெயில் ஐடின்னு தான் போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து டெயில் டைடின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் காட்டுறேன் இந்த இடத்துல தெரியுதா, டெயில் டைடி. ஸோ ஆனால் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெயில் டைடி வரல. எனக்கு தெரிஞ்சு இது ரேடியேட்டர் கார்டு. ஸோ இது வந்து அட்வென்ச்சருக்கு தான் வந்திருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு வந்திருக்கு. பட் ஆனால் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இது வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன கல் அடிப்படாமல் இருக்கிறது தானே. மற்றபடி இந்த டிசைன்லாம் பார்த்தீங்களா, பயங்கர அந்த மாதிரி ஒரு டயர் பேட்டர்னில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராக் இதில் வர்ற மாதிரி அந்த மாதிரி கூடு கூடாக கொடுத்துருக்காங்க. ஒரு விதமாக தூரத்துலேருந்து பார்த்தோன்னா என்னமோ ஸ்பைடர் மேன் வந்து கூடு கட்டின மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த பேப்பரில் வந்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதுதான் அந்த கம்பெனி நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்க கம்பெனி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட்டு என்னென்ன பைக்குக்கெலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்ம வண்டியில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2-3 கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இதில் வந்து ஒரு 3-4 கிளாம்ப் இருக்குது. அதுக்கு தேவையான அலங்கி ஸ்க்ரூஸும் இருக்குது. இப்போ இதை நம்ம கழட்டி வந்து நம்ம வண்டியில் மாட்டலாம். ஓகே, இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இங்கே 2 வோல்ட்ஸு, மேலே 2, இந்த சைடு மொத்தம் 6 வோல்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட பிராண்டிங் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், எம்ஏஜி. ஆனால் இங்கேயும் போட்டிருக்கலாமே, இங்கே விட்டுட்டாங்களே. ஓ, இது பேக் சைடில் உள்ளே போயிடும், அதனால் வெளியில் தெரியறதுனால இங்கே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஸ்டிக்கராக அப்படியே பெயிண்டிங்காக என்னென்னு தெரியல, ஏதோ பெயிண்டிங் மாதிரி தாங்க இருக்குது, ஸ்டிக்கர் இல்லை அதில். ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் கார்டை மாட்டுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த அலங்கி. ஸோ இங்கே ஒன்று, அந்த சைடில் கீழே ஒன்று, மேலே ஒன்று, அதே மாதிரி இந்த சைடில் 2. ஸோ இதை நான் 6 இதையும் கலட்டணும். கழட்டிட்டு தான் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட புது ரேடியேட்டர் கார்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக கழட்டிடுறேன், கழட்டிட்டு அதை மாட்ட சொல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6 ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே எடுக்க வேண்டியதான். வேற எங்கேயாவது லாக் இருக்கா பார்ப்போம், வேறு எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வந்துட்டானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் இதை கழட்டியாச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து இந்த மெட்டல் இது தான் போட போனோம், ரேடியேட்டர் கார்டு. இப்போ ரேடியேட்டர் கார்டில் வந்து சின்ன சின்ன மைன்யூட் ஜூசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்ட் இதாக இருக்கணும். அதை வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு அந்த சின்ன சின்ன அழுக்கெலாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துருங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த இடம்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்கள். இதில் இப்போ தேக்க சொல்லி அப்படியே திருத்து பாருங்கள், எல்லாம் போகுது பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் உட்காந்து நம்ம வண்டியாச்சே, பொறுமையாக நிதானமாக இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகேவா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டை வந்து அது ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ரேடியேட்டர் கார்டு கொடுத்ததில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாம்ப்ஸ் கொடுத்துருந்தாங்களே, ஸோ இந்த மாதிரி கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த கிளாம்ப் இல்லாமலே வந்து இந்த ரேடியேட்டர் கார்டை டைரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த கிளாம்ப் நம்ம யூஸ் பண்ணி இதையும் சேர்த்து மாட்டலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எதுக்கு டபுள் இதாக இருக்கும், அப்புறம் கூலிங் ரொம்ப கம்மியாகிடக்கூடாதுல்ல. அதனால் இப்போதைக்கு நான் இந்த கிளாம்ப்லாம் எதுவும் போடாமல் இந்த ஸ்டாக் போல்டு இது இருக்குல்ல இந்த அலங்கி, இதை வச்சே நான் அதை போட்டுற போகிறேன். அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த ரப்பர் புஷ்ஷை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த மேலே இங்கே ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல, இந்த ரெண்டு இதுலேயும் ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். அந்த ரப்பர் புஷ் வந்து கரெக்டாக இந்த ஸ்டெப்பில் இப்படி உட்காந்துக்கும். ஸோ இந்த வந்து இந்த ஸ்டாக்கில் கொடுத்த கவரில் கொடுத்ததை இதை அப்படியே ஓரமாக வச்சிட வேண்டியதான். இது எதுவுமே நமக்கு யூஸ் கிடையாது இப்போதைக்கு. அதனால் வந்து நம்ம இந்த இதை வச்சே போட்டுக்கலாம். டபுள் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நம்ம இந்த கிளாம்பை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கிளாம்ப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளாம்ப் வந்து வேறு எங்கேயுமே அங்கே நமக்கு செட் ஆகிற மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து அந்த டபுள் இது, இது மேலே இந்த இதில் வச்சு ஒரு அலங்கி ஒன்று போடணும். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு வர்ற இந்த ஹோல்ஸ் வந்து அந்த இதில் டைரெக்டாக போய் மேலே உட்காந்துக்கும். ஓகேவா? சரி, நான் இப்போ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட்டு ஸ்க்ரூ. இதை டைட் ஏற்றியாச்சுனா நம்மளோட புது ரேடியேட்டர் கார்டு ரெடி. ஓகே, போதும், இதுக்கு மேலே டைட் ஏற்றோன்னா ரைட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புது ரேடியேட்டர் கார்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி நறுக்குன்ருக்கா, எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃபினிஷு. பட் ஆனால் வந்து இந்த கேஜ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் எல்லா ரேடியேட்டர் கார்டும் இவ்வளோ தான் திக்னஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் ரேடியேட்டர் கார்டு எதுவுமே போட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்தது நான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரேடியேட்டர் கார்டை பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி முடித்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் கார்டை வந்து நான் கிவ்அவே பண்ணலான் இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு யாருக்காவது இந்த ரேடியேட்டர் கார்டு வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுலேருந்து மெசேஜ் பண்ணுறதுலேருந்து நான் ஒரு பர்டிகுலராக எவ்வளோ எவ்வளோ மெசேஜ் வருதோ கிட்டத்தட்ட ஒரு 10 days வச்சுக்கலாமே, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுலேருந்து ஒரு 2 weeks வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுலேருந்து 2 weeksில் எனக்கு எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்கள அத்தனை பேரோட நேமையும் நான் வந்து ஒரு சீட்டில் எழுதி ஒரு பவுலில் போட்டு ஷஃபிள் பண்ணி நான் எடுத்துடுறேன். அதை வந்து அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக அப்படியே போட்டுடுறேன். அவங்களுக்கு இந்த ரேடியேட்டர் கார்டை நான் கிவ்அவே கொடுத்துடலான்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாவில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் 390 அட்வென்ச்சர் வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த ரேடியேட்டர் கார்டு வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு தாராளமாக இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி இந்த ரேடியேட்டர் கார்டை வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேடியேட்டர் கார்டை மறுபடியும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே இந்த பாக்ஸில் பேக் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணுன்னு தெரில, போஸ்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு 2 weeks டைம் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அதில் பாக்ஸில் வந்து என்ன ரேட் போட்டிருந்தாங்கன்னா 2500 MRP போட்டிருந்தாங்க. பட் ஆனால் சைட்டில் வாங்கினா பர்டிகுலர் ஏதோ டிஸ்கவுண்ட் உண்டு. அந்த ப்ரொமோ கோட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் அனதர் வீடியோ சூன். பாய், டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.